உலக மக்களை அச்சுறுத்தி கொண்டு வரும் கொரோனா வைரஸ் 117 நாடுகளில் பரவியுள்ளது. சுமார் 199,380 பேருக்கு இது பரவியுள்ளது. 60,000 பேர் உயிரிழந்துள்ளனர் என ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் ஆய்வில் தெரிவித்துள்ளது. கொரோனாவிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள கைகளை குறைந்தது 20 நொடிகள் கழுவ வேண்டும். கண்கள், மூக்கு மற்றும் வாயை தொடுவதை தவிர்க்க வேண்டும். எனவே இந்த உறுப்புகளின் வழியாக வைரஸ் எளிதாக உடம்பில் பரவும் என உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருமினாலோ அல்லது தும்மினாலோ டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்த வேண்டும். டிஷ்யூ பேப்பர் இல்லை என்றால் கையின் முழங்கை மூட்டை பயன்படுத்தி இரும வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். கைப்பிடிகள், லிப்ட் பொத்தான்கள் போன்ற அதிக பேர் தொடும் பொருட்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். காய்ச்சல், இருமல், சுவாச கோளாறு போன்ற அறிகுறிகளுடன் இருப்பவர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை ஏற்பட்டால் வீட்டில் தனிமையாக இருப்பதே நல்லது என்று உலக சுகாதார மையம் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவரிடம் சென்றால் இது முழுமையாக உறுதிப்படுத்தப்படும். வைரஸ் தொற்று ஏற்பட்டு அந்த அறிகுறிகள் காட்டுவதற்கு 14 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சீனாவில் உள்ள விலங்குகளின் சந்தையிலிருந்து விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதாக கூறப்படுகிறது. எனினும் எந்த விலங்கு என்று இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் நாம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுடன் தொட்டு உணவுகள் மற்றும் தின்பண்டங்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் இந்த அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கொடிய உயிர் கொல்லியான கொரோனாவை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விதிகளை அறிவித்த போதும் அதனை பின்பற்றாமல் ஊர் சுற்றி திரியும் சிலரால் எங்களுடைய இனத்திற்கு கொரோனா தொற்று ஏற்படுமோ என்று வேதனை தெரிவிக்கிறது வீட்டு செல்ல பிராணிகள். எங்களால் மனித குலத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நாங்களும் சற்று தள்ளி இருக்கிறோம் என்கிறது வீட்டு செல்ல பிராணிகள்.